நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறீங்க ஆமேன் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆமேன் இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் நாம் என்ன செஞ்சால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அலை லூயா ரெடியாக இருக்கிறீங்களா நெகேமியா எழுதின சரித்திரம் நெகேமியாவின் சரித்திரம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் நல்லா கவனியுங்க இங்க நெகேமியா ஒரு ஜெபத்தை செய்கிறார் அதுல எப்படியா சொல்றாரு ஆண்டு நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்தருளும் நினைத்தருளும் அலையிலுயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும் என்றால் தேவன் அவனை என்ன செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இங்கே இருக்கிற எத்தனை பேரை ஆண்டவர் நினைப்பார் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அதை இழுவியா நல்லா கவனிக்கணும் காட்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நான் நான் இப்படி சொல்கிறேனே நான் குழந்தையாக இருந்த போது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு நான் வளர்ந்த போது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு நான் குழந்தையா அதாவது என் பையன் குழந்தையாக போது என் பையனை வந்து நான் தான் குளிப்பாட்டினேன் என் பொண்ணையும் நான் குளிப்பாட்டினேன் ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டும் போது பாத்ரூம் சைடை என்ன செய்ய மாட்டான் நம்மளை விட மாட்டான் தானாக கதவை என்ன செஞ்சுக்கிறான் பூட்டிக்கிறான் திறந்தா கத்துறான் என்னமோ பண்ணுற மாதிரி அப்போ அப்போது அவன் என்ன ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான் குழந்தையாக இருக்கிற இருந்து வளர்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அப்போது குழந்தையாக இருக்கும் போது என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தான் நானே அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ட்டு தான் அதை ஏற்றுக்கொண்டான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த உடனே நானே என்ன என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் ஆமேன் அல்ல லூயா நீங்களும் அப்படி தானே பண்ணிங்க நம்மளாம் அப்படி தான் பண்ணிருப்போம் எல்லோரும் நம்ம ஆப்ப மாட்டேன் அப்போ ஒரு குழந்தைக்குரிய இருந்து வளர்ச்சிக்குரிய ஸ்டேஜுக்கு வரும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறான் ஆமேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் இந்த ஸ்டேஜ் எப்படி மாறுதோ அதே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு ஒரு குழந்தையா இருக்கும் போது இன்னொருத்தருடைய ஜபத்தினால நம்ம என்ன செய்ய முடியும் தாங்கி பட முடியும் ஒரு குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ரட்சிக்கப்பட்டு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இன்னொருத்தருடைய ஜபத்தை நம்ம என்ன செய்யலாம் சார்ந்திருக்கலாம் எங்க பாஸ்ட் எனக்கா ஜோம் பண்ணுவார் அப்படின்னு ஆனா நான் வளர்ந்த போதோ நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டின உடனே நான் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்னா நானா ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும் இங்கே நெஹேமியா ஒரு வளர்ந்த தலைவனாய் நிற்கிறான் ஒரு தலைவனாய் அவன் என்ன சொல்றான் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை என்ன செய்யும் நினைத்தருளும் அலையலு இப்ப அங்க பார்த்தீங்கன்னா பர்சனலாக பேசுன ஆண்டவரோட இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆமேன் மேன் அல்லயா பாஸ்ட் எனக்காக ஜோம் பண்ணுறார் நான் அதனால் ஜோம் பண்ண தேவையில்லை அப்பா அம்மா எனக்காக ஜோம் பண்ணுறாங்க அதனால் நான் ஜெபிக்க தேவையில்லை இல்லை உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னா நீங்கள் தான் இனி என்ன செய்யணும் ஜெபிக்கணும் நான் நான் ஒரு ஸ்டேஜ் சொல்லுவேன் அடிக்கடி பனிரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மாவோடைய ஜெபம் அங்கே என்ன செய்யாது பரலோகத்தில் செல்லுபடியாகாது அதுதான் பெரிய பிரச்சனையே பன்னிரெண்டு வயசுக்கு மேலே பிள்ளைங்களுடைய சேட்டெல்லாம் வித்தியாசமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஃப்டர் டுவெல் யுவர் சில்ட்ரன் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் கதறெலாம் ஜெபிக்கலாம் அது கொஞ்சம் கேட்கப்படலாம் அவ்வளோதான் மற்றபடி அவன் முழுக்க முழுக்க அவனுடைய கைகளில் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அதற்கு பின்பு அவன் சாப்பிடணும் அவன் ஜெபிக்கணும் அவன் என்ன செய்யணும் வளரணும் அதுக்கு எந்த பெற்றோருடைய ஜபமும் என்ன செய்யாது செல்லுபடி ஆகாது அலையலூயா நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஜபம்னாலும் சரி அந்த ஜபத்துக்கு எஃபெக்ட் எவ்வளோ தான் இருக்குன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அதை அவன் முழங்கால் போட்டு ஜெபித்தா அந்த செபத்துக்கு வல்லம் அதிகமாக இருக்கும் அலைய லூயா உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் ஆண்டோரை பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரணும் என் தெய்வனே என்னை என்ன செய்ங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் ஆமேன் இப்படி உங்களால் சொல்ல முடியுமான்றதுதான் இன்றைக்கு கேள்வி ஆமேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா ஒருவேளை நான் எப்படி சொல்றேனே நிறைய மீட்டிங்ஸ் போகிறவங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க பார்த்துருப்பாங்க நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க திடீர்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மட்டான் அண்ணன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க பேசுவாங்க ஆனால் எனக்கு அவங்கள என்ன இருக்காது ஞாபகம் இருக்காது அவங்க யாரு நான் யோசிப்பேன் ரொம்ப நேரம் யோசிப்பேன் இவங்க யாரு கடந்த நாட்களில் நாலு மாவட்டம் நடந்த சம்பவம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிரதர் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் போயிட்டாங்க அவர் மட்டும் வந்து பிரதர் நல்லா இருக்கீங்களா எனக்கு தெரியுதா அப்படின்னாரு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்தேன் அவராக அப்புறம் சொன்னார் நான் இந்த மாதிரி அரியலூரில் ராஜா பிரபாவோடைய சொந்தக்காரன் நான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏன் எனக்கு ஞாபகம் இல்லைன்றதை நீங்கள் முதல்ல எனக்கு சொல்லணும் ஏன் எனக்கு ஞாபகம் இல்லை அவங்களுக்கு எனக்கு என்ன இல்லை அதிக தொடர்பு இல்லை அதிக தொடர்பு இல்லை என்றால் எனக்கு அவங்கள ஞாபகத்துக்கு வராது ஆமாம் சொல்லுங்க பாப்போம் அலையிலோயா செலவு தரமும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொல்லுவேன் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றேன்னா பொய்யா சொல்லுவாங்க செஞ்சிருப்போம் ஏன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு ஒரு உண்டு உங்களை நினைக்கிறதுக்குரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனக்கு அதிகம் உண்டு அதனால நம்ம ஒரு தொடர்பின் அடிப்படையில் தான் நான் என்ன செய்யப்படுகிறேன் நினைக்கப்படுகின்ற ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் ஒளிய தேவன் உங்களை என்ன செய்ய முடியாது நினைக்க முடியாது எத்தனை பேருக்கு இன்னைக்கு இங்க ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இல்லை என்ற என்றால் இந்த மாதத்தில் இன்னைக்கு ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா ஏன் வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா நான் என் தேவனால் நினைக்கப்பட வேண்டும் ஆமேன் என் தேவனால் நான் நினைக்கப்பட வேண்டும் என்றால் அவருக்கு நான் அறிமுகமான ஒரு நபராக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஆமேன் சொல்லுங்க வாமா அல்ல இலுயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை டாக்டர் மன்மோகன் சிங்க நம்ம எல்லாருக்கும் தெரியலாம் நம்ம ஒருத்தரையும் அவருக்கு என்ன செய்யாது தெரியாது இதே போல தான் இயேசுவின் பிதாவே உங்கள் சமூகத்தில் வருகிறேன்னு ஜெபிக்காத ஒவ்வொரு நிலைமையும் கடவுள் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும் இயேசு தெய்வம் இயேசுவும் சில பேர் சொல்லுவாங்க இயேசுதான் தெய்வம்னு உங்களுக்கு தெரியலாம் ஆனா பெயராலே பிதாவை நோக்கி பேசாத எந்த ஒரு நபருக்கும் இயேசுவுக்கும் தெரியாது பிதாவுக்கும் தெரியாது உங்களை அரிய சொல்ல உங் உங்கள் நாம் சில பேர்லாம் சொல்லியிருக்காரு என் நாமத்தினால பிசாசிகளை ஓட்டுனே அற்புத அடையாளங்களை சொன்னேன்னு சொன்னாலும் என்னென்னு சொல்லுவாராம் உங்களை ஐ டோன்ட் நோ யூ அப்படின்னு வாரா அப்படின்னு வர யார் பாணி புதுசாக இருக்கிறார் அவர் ஐயோ ஆண்டவரே உங்கள் ஊழிய இருந்தேன் அற்புதம்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரியாது என் உன்னை தெரியவே தெரியாது லிஸ்ட்லேயே இல்லையா பாணி அலையலோயா அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனால் நினைக்கப்படும் அளவிற்கு வாழ வேண்டியது மிகவும் முக்கியம் அலையலோயா அலையலோயா சரி நினைக்கப்பட்டா போதுமா பிரதர் அப்படின்னு கேட்டா நினைக்கப்படுவதுதான் பிரதானம் சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பனிரெண்டு எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சங்கீதக்காரனாகிய தாவித ரொம்ப அழகா சொல்றார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் ஹாலையிலோயா ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் தேவனால் நினைக்கப்படுதல் ஹாலே லோயா எனக்கு கண்மன தேவனுடைய பிள்ளை அதை அந்த ஜெபத்தை தான் இந்த மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நாம் மனசுக்குள்ளார் எழுதி வைத்துக்கொண்டு ஜெபிக்கப் போகிறோம் என்னென்னலாம் செஞ்சால் கர்த்தர் நம்மை நினைப்பார்ன்றதை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆமேன் இது வந்து லைஃப் லெசன் என்ன லெசன் இது வாழ்க்கை பாடம் இந்த புஸ்தகம் முழுசியும் நெகேமியாவின் புத்தகத்தை முழுவதையும் நாம தியானிக்க போகிறோம் இதில் இருக்கிற வசனங்கள் அத்தனையும் உங்க வாழ்க்கையில முழு வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிற பாடமாய் மாற போகிறது ஆமேன் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அல்ல இலவியா சரி நெகேமியா இதே வார்த்தையை இன்னும் ரெண்டு இடத்துல சொல்றார் எடுத்து வாசித்து பாருங்க நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நெகேமியா பதிமூன்று பதினான்கு என் தேவனே என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் காரியத்திலே என்ன என்ன செய்யும் நினைத்தருளும் இங்க இரண்டாவது ஜபம் என்றார் திரும்ப தேவ ஆலயத்தில் நான் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்ன என்ன செய்தருளும் நினைத்தருளும் மூன்றாவதாக திரும்ப ஒரு இடத்துல சொல்லுகிறார் எடுத்து வாசித்து பாருங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி வாசியுங்கள் வாசல்களை காக்க என்று சொன்னேன் சொன்னேன் என் தேவனே குறித்து நீர் என்னை இதை குறித்து நீர் என்னை என்ன செய்தருளும் நினைத்த நினைத்தருளும் மிகுந்த கிருபையின் கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக ஆலையலூயா சரி அடுத்ததாக அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள் பதிமூன்று முப்பத்தி ஒன்று குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் திட்டம் பண்ணினேன் தேவனே என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும் நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுக்க விரும்புகிறேன் நாலு காரியங்களிலே நெஹேமியா தேவனிடத்துல இதற்காக என்னை நினைத்தருளும் என்று செபிக்கின்றார் ஆலயா நான் சொன்னேன் தேவன் உங்களை நினைத்தால் அது என்னது ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அலே லோயா உங்களை நினைப்பது என்றால் உங்களை மட்டுமல்ல உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் யார் நினைக்க ஆரம்பிப்பா ஆண்டவர் நினைக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் சொல்லுங்க பாப்போம் அலே லோயா இப்போ யூதா இருக்கிறான் அப்படின்னா யூதாவை பற்றி ஆண்டவர் என்ன செய்யணும் நினைக்கணும் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் டேனி இருக்கிறான்னா ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும் எனக்கு கடை வைக்கணும் அப்படின்னா கர்த்தர் நினைக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஜேம்ஸ் நினைச்சிடலாம் சர்ச்சு நினைச்சிடலாம் ஆனால் யார் நினைக்கணும் கர்த்தர் நினைக்கணும் ஆமாம்னு சொல்லுங்க பாபோ அலையிலூயா இப்போ ஒரு வேளை ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நானே ரெடியாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்யணும் அனுமதிக்கணும் காட் சாங்ஷன் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும் வெளியே வரும் இல்லாட்டி என்ன செய்யாது வெளியே வராது பல பேருக்கு பல ஆயிரம் பணங்கள் அடைபட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு மனசு இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனசு இருக்கு ஆனால் யாருக்கு இன்னும் நினைப்பு வரல கர்த்தருக்குன்னு நினைப்பு வரல அலையலூயா கர்த்தர் நம்மை நினைத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார் சரி ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு இந்த புஸ்தகத்தில் நெகேமியா சொல்லுகிற நாலு காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு இந்த நான்கு காரியங்களை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் எழுதி கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன் அதற்கு பின்பு நாம் செபிக்க போகிறோம் தயவுசெய்து முதல் காரியத்தை ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை தயவுசெய்து மறுபடியும் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரும் நல்லா கவனிக்கணும் நெஹேமியா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒரு காரியத்தை செய்தான் இஸ்ரவேல் தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள் பணக்காரர்கள் இருந்தார்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால்

வேறே சில மனுஷரும் கவனிங்க இவருடைய பிரதர் ஒருத்தர் வர்றார் இவருக்கு கூட பிறந்த பிரதர் இருந்து வர்றார் அவரோட சில வர்றாங்க அவர்களிடத்தில் நான் மீன் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும்

வருகிறது என்ன இன்ஃபர்மேஷன் இன்பர்மேஷன் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு எரிசலே இடிப்பட்டிருக்கு தேசத்தில் எல்லா ஜனங்களும் அவமானத்துலையும் நிந்தையிலையும் இருக்கிறாங்க ஏன்னா என்ன கிடையாது அவங்களுக்கு ஒரு நல்ல பட்டணம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு நல்ல சிட்டியில் வாழணும் அப்படின்னா அந்த சிட்டி ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியாக இருக்கணும் சுற்றி என்ன பண்ணியிருக்கணும் கோட்டை கட்டியிருக்கணும் கோட்டை சுவர்கள் பெருசாக இருக்கணும் இவங்க ஊரோட கோட்டை சுவர் இடிஞ்சிருச்சு இவங்க ஊரில் இருந்த தேவாலயம் போயிருச்சு ஒரு ஊரில் கோயில் இல்லை ஒரு ஊரில் சுவர் இல்லை பாதுகாப்பு இல்லைன்னா அந்த காலத்தில் அந்த ஊர் மாதிரி கேவலமான ஊர் எதுவுமே கிடையாது ஆமேன் அப்படி ஒரு நிந்தையும் அவமானத்தையும் இஸ்ரவேலர்கள் அனுபவிப்பது நெஹேமியாவுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும் நெஹேமியாவுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க நெஹேமியா ஒரு இஸ்ரவேலன் இவனுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா அவன் சகோதரனும் வேறு சில மனிதர்களும் அவனை வந்துட்ட வந்து பேசும்போது ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியம் அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு பூதாகரமாய் வெடிக்க ஆரம்பிக்கின்றது நல்லா கவனிக்கணும்

ஏன்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் நெஹேமியாவை பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் இந்த நெஹேமியான்னு இந்த நெகேமியாவால் அந்த துக்கத்தை தாங்க முடியல சிலநாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்றார் ஆலையலோயா இவர் ஜபம் பண்ண ஆரம்பித்து எவ்வளவு காலம் ஜபம் பண்ணார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஆச்சரியப்படுவீங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு நம்ம கையில் ஒரு பிரச்ச மோசமான நிலையில் தேசம் இருக்கிறது அப்படின்னோட தேச பக்தி ஒரு கிளர்ச்சியாக என்ன செய்து கிளம்புது சில நேரம் நமக்குள்ள ஜப ஆவி என்ன செய்யும்னா அப்படிதான் கிளம்பும் ஒரு பயங்கரமான வைராக்கியமா நான் இன்று முதல் ஒரு மணி நேரம் தேசத்திற்காக என்ன செய்வேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிப்போம் ஜோம் பண்ண ஆரம்பித்து ஒரு வாரம் வண்டி நல்லா என்ன செய்யும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரம் கழித்து முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு மாதம் கழித்து அரை மணி நேரம் ஆகும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அந்த ஜப நேரமே என்ன செய்யாது இருக்காது அதுக்கப்புறம் ஒரு எழுப்புதல் செய்தியை கேட்ட உடனே என்ன செய்யும் திரும்ப எழுப்புதல் வரும்

படி இருபதாம் மாசம் கிஸ்லேயோ அப்படின்ற மந்த் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நைன்த் மந்த் எத்தனாவது மாதம் ஒன்பதாம் மாசம் நம்முடைய கால கணக்கின்படி டிசம்பர் மாதம் எத்தனாவது மாசம் டிசம்பர் மாதம் நடக்கிற சம்பவம் என்ன இவர்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துக்கு வாங்க இப்ப

இவர் வந்து நிசான் என்று சொல்லக்கூடிய மந்த் வரைக்கும் அதாவது டிசம்பர் டு ஜான்வரி இவர் என்ன பண்ணி இருந்திருக்கிறார் சத்தம் போன சத்தமாக சொல்லுங்கள். நாலு மாதம் துக்கப்பட்டு ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜபம் பண்ணிகிட்டே இருந்துக்கிறாரு மொத்தமாக ஒரு ஆறு ஏழு வசனத்தில் இதில் சொல்லிட்டதுனால நமக்கு டக்குன்னு ஏதோ நெஹேமியா அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட உடனே அவனால் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை எழும்பி போய் ராஜா பக்கத்தில் நின்னான்னு நம்ம நினச்சிருவோம் இல்லைவே இல்லை அலை லூயா அலை லூயா சில காரியங்களை அவசரப்படாதீங்க சில காரியங்களை நம்ம பலத்தாலேயோ நம்ம பொசிஷனாலேயோ என்ன செய்ய முடியாது ரீச் பண்ண முடியாது நான் இந்த நெகேமியாவுடைய சொல்லட்டுமா நெகேமியா யாருன்னு சொல்றேன் நெகேமியா ராஜாவுக்கு பான கப் பேரர் கபேரர் அப்படின் இருக்கு பேரர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா எதை சாப்பிட்டாலும் ராஜாவும் ராணியும் என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை முதல்ல டேஸ்ட் பண்றது யாரு இவன் தான் நல்லா கவனிக்கணும் ராஜாக்கள் இந்த பொசிஷனுக்கு ரொம்ப நம்பிக்கையான நபர்களை மட்டும்தான் வைப்பாங்க ஏன் அப்படி நம்பிக்கையானவர்களை வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவன் தான் நமக்கு என்ன வைக்க மாட்டான் பாய்சன் வைக்க மாட்டான் ஏன்னா இவனுக்கு இவன் தான் ஊற்றி கொடுக்கணும் இவன் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது நான் உயிரோட இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் இன்னும் ராஜாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஈவன் ஒரு ராஜா தன் மனைவியோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாலும் கப்பேர பக்கத்தில் இருக்கலாமா அப்போ பாத்துக்கோங்க எவ்வளவு நெருக்கமான பொசிஷன் அப்போ ராஜாவுக்கு மனைவி பக்கத்தில் இருக்கும் போது கூட இவன் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்தஸ்து இருந்துச்சு அந்த அந்தஸ்தை அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டா உடனடியாக நினைச்சிருக்கலாம் பயன்படுத்திருக்கலாம் அட் ஒன்ஸ் கேள்விப்பட்டான் செய்தியை கேட்ட உடனே ஆண்டவரே பொங்கி எழுகிறேன் அப்படின்னு வேகத்துல போய் என்ன செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அப்படி நெஹேமியா செய்யவில்லை அலையலோயா நெஹேமியா ரொம்ப தெளிவா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் நான் எதை செய்தாலும் அது யாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆலை God's காட்ஸ் அப்ரூவலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் காட்ஸ் டைமுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கர்த்தருடைய சமயத்துக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ராஜா கிட்ட போய் இவராக ஓப்பன் பண்ணவே இல்லை மேட்ரை ராஜாவாக தான் என்ன செய்கிறாரு மேட்ரை ஓபன் பண்ற அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இவனுடைய உள்ளம் அந்த வேதனையை சுமந்து சுமந்து இவனுடைய முகம் என்ன ஆயிடுச்சுன்னா வாடலாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாலு மாசத்துல இவனுக்குள்ளார ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ராஜா கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நெகேமியா கொஞ்சம் டல் அடிக்கிறானே கொஞ்ச நாளா என்னதான் இருந்தாலும் ராஜாக்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும் நம்ம ராஜா நம்ம வேலைக்காரண்ட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தான் கொஞ்ச நாள் போச்சு இவன் வியாதி ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெகேமியாவை பார்த்து பார்த்து ராஜா கேக்குறான் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை ரெண்டாம் ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன வியாதி இல்லையே உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறு எனக்கு நல்லா தெரியுது உனக்கு என்ன கிடையாது வியாதி கிடையாது ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு ரொம்ப காலமா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற குழம்பிக்கிட்டு இருக்கிற அலையிலோயா அப்பையும் பாருங்க பைபிள் சொல்லுது ராஜா கேட்கறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளா இருந்தால் டபுக்குனு என்ன செஞ்சுரும் இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா நம்ம போய் எங்கள் ஊரை என்ன செஞ்சுட்டு வந்துடுவேன் கட்டிட்டு வந்துடும் ஒரு பெர்மிஷன் கொடுக்க அப்படியே படக்கன் அடிப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தேன் அதாவது அவன் ராஜாவோட சமூகத்துல இவன் ஜெபம் பண்ணா மனசுக்குள்ளார ஜெபம் பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு யூதனுக்கு மனசுக்குள்ளார ஜெபிக்கிற ஜெபமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச ஜெபம்லாம் டவக்குனு கையை தூக்கிட்டு எங்கே வச்சிருவான் ஆஸ் எ ஜ அவன் பண்ணுறது அப்படிதான் அவன் டக் நீ யூதனுடைய ஜபத்தை வேணா நான் உங்களுக்கு கிளிப்பிங்கை வச்சுருக்கேன் அவங்க ஜெபம் பண்ணுறதையும் பைபிள் வாசிக்கிறதையும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் பைபிள் வாசிக்கிறது ஒன்றுமே கிடையாது அவன் அந்த பைபிளை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி ஆடி ஆடி தான் வாசிப்பான் நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுற பேட்டர்னை வீடியோவில் பாருங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ் நிறையா போட்டிருக்காங்க யூடியூப்பில் ஒரு யூதன் எப்படி ஜவம் பண்ணுவான் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஆடி ஆடிக்கிட்டே தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான் என்னன்னா கருத்துடைய சமூகத்தில் நீ ஐடலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சும்மா நிற்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் ஆளுங்க ஜபத்தில் இப்படி ஆடுறதே அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்களோ என்னவே தெரியாது ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் என்ன பண்ணிகிட்டு தான் இருப்போம் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம பாடியில் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் யூதர்கள் அப்படி தான் பண்ணுவான் இப்போ இவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி ஆடிடுமா ராஜா பார்த்துருப்பா என்ன பண்ணுறான் இவன் என்னமோ வித்தியாசமா பண்றானே அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவை நோக்கி சொல்றான் எங்க தேசத்துக்கு நான் போகிறதுக்கும் எனக்கு வழிக்கு லெட்டர்ஸும் பணமும் என் தேசத்தை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு அதை அனுக்கிரகம் பண்ணினார் அலை லூயா நடந்த சம்பவம் என்ன இவன் தேசத்தை கட்டலான்னு போறான் அந்த ஏரியால ஏற்கனவே இருக்கிற கவர்னர்ஸ் இவனுக்கு புதுசா கவர்னரா பொது பொறுப்பு கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் பானபாத்திரக்காரன் கப் ஹோல்டர் ராஜாவுக்கு நெருக்கமானவன் இப்போ இவனுக்கு இன்னொரு பொசிஷன் கொடுக்கப்படுகிறது ப்ரொமோஷன் என்னன்னா த கவர்னர் ஆஃப் ஜெருசலேம் கவர்னர் ஆஃப் ஜுடேயா யூதாவின் ஆளுநர் என்கிற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இப்போ அது வரைக்கும் பாத்திரத்தை தூக்கி சுமந்தவன் தன் தேசத்தை தன்னுடைய கரங்களில் சுமந்து கொண்டு அவன் வரான் வர்ற வழியில் பக்கத்தூர்காரனுக்குலாம் செம்ம டென்ஷன் என்னடா ஒரு யூதன் திரும்ப வந்து ஆளுகையை நிலைநாட்டுவதா அப்படின்னு சொல்லி இவன் என்னடா கட்டிட போறான் தேசத்தை இவன் என்ன பண்ணிட போறான் இவன் கட்டினா ஒரு நரி ஏறி போனால் என்ன செஞ்சிடும் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் மத்தியில எதிர்ப்புகளுக்கு மத்தியில நெஹேமியா தன் தேசத்து ஜனங்களுக்காக அரண்மனையை கட்டி முடித்தான் அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான் அதை தான் சொல்றான் ஆண்டவரே எவ்வளோ காலம் செபம் பண்ணி காத்திருந்து பெர்மிஷன் வாங்கி இப்ப வந்த அலங்கத்தை என்ன செஞ்சிருக்கிறேன் கட்டி இந்த ஜனத்துக்காக நான் செய்த எல்லாவற்றிற்காகவும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் அலையலோயா அலையோயா ஐயா நீங்கள் தேவனுடைய ஜனத்துக்காக ஃபார் த சிட்டி ஆஃப் காட் தேவனுடைய நகரத்திற்காக சுவிசேஷத்திற்காக ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டதலாக நிற்கும் அலையலுயா அலையிலோ அவங்களை நான் சொல்கிறது நல்லா புரியுதா நீங்கள் ஒரு ஊழியத்துக்காகவோ ஒரு ஆண்டவருக்காகவோ நான் போய் இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறேன் நீங்கள் ஏசபாவை பற்றி ஒரு நாலு பேருக்கு சொல்கிறீங்க அது யூ ஆர் பில்டிங் த சிட்டி ஆஃப் காட் தேவனுடைய நகரத்தை கட்டுவதற்கு ஒரு அடையாளம் ஒரு ஆத்மா உங்ககிட்ட வர்றாங்க ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வர்றாங்க ஹெல்ப் கேட்டு வர்றவன் எப்பயுமே என்ன செய்வான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படி தானே சொல்லுங்கள் உதவிக்குன்னு வர்றவன் என்ன செய்வான் கொஞ்சம் நேரம் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் நீங்கள் வந்தவன டப்புக்குன்னு அனுப்பிடக்கூடாது என்ன செய்யணும் டக்குன்னு வாப்பா உனக்கு நான் செய்யக்கூடிய இந்த உதவியோட ஒரு பெரிய உதவி இருக்குது அது ஏசு அமேன் இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள் ராட்சியத்தை கட்டுங்க நீங்கள் ராட்சியத்தை கட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க கத்தரவுங்களை நினைத்தருளுவார் ஆமேன் கத்திருவுங்களை நினச்சா உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்போம் அதை லூயா எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க அதுதான் சொல்றான் இந்த ஜனத்துக்காக நான் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருளும் ஆண்டவரே அலையலுயா திருச்சபைக்காக ஊழியத்திற்காக அல்லது தேசத்திற்காக ஜனங்களுக்காக ஆத்தும ஆதாய பணிக்காக நீங்கள் எதை செய்தாலும் அந்த கணக்கு ரெக்கார்டு எங்க இருக்குது பரலோகத்துல இருக்கிறது அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இரண்டாவது எதற்காக ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதிமூன்று பதினான்குடைய ஆலயத்திற்காகவும் செய்த நற்கிரியை நல்லா கவனிங்க இங்க அலங்கத்தை கட்டிட்டார் உள்ள தேவாலயம் இருக்கு அந்த தேவாலயத்துல ஆலய முறைமைகள் இருக்குது என்ன இருக்குது நல்லா கவனிக்கணும் ஒரு சர்ச்னா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இந்த ஆர்டர் சர்வீஸ் ஆர்டர் இருக்குது ஒவ்வொரு ஆராதனைகள் நம்ம வச்சுருக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி ஆராதனை நாளை காலையில் பெண்கள் ஜபம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரேயர்ஸ் வச்சுருக்குறோம் இப்படி நம்ம வாழணும் அப்படின்ற சில முறைமைகளை வச்சுருக்குறோம் ஒரு கிறிஸ்தவனா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம வச்சுருக்குறோம் கர்த்துடைய வார்த்தையின்படி இப்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை செய்யாமல் இஸ்ரேவேல் ஜனங்கள் பலர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு விரோதமாய் போய் கொண்டிருந்தார்கள் நெகேமியா அலங்கங்கள் எல்லாம் கட்டி முடிச்ச உடனே திரும்ப பாபிலோனுக்கு போயிட்டார் திரும்ப எங்க போயிட்டாருன்னா கப்பேரா இன்னொரு பொசிஷன் போயிட்டார் ராஜா கிட்ட திரும்ப ஏன்னா அலங்கம் கட்டி முடிச்ச உடனே பக்கத்தூர்காரன் ஒரு லெட்டர் போடுறான் நெகேமியா தன்னை ராஜாவாக என்ன செய்ய போறான் பிரகடனப்படுத்தி கொண்டு உமக்கு எதிராக புரட்சி பண்ண போறான்னு ஒரு லெட்டர் போயிருது அகாஸ்வர் ராஜாவுக்கு உடனே அகாஸ்வர் ராஜா சொல்கிற நேமையாக நீ திரும்ப வந்துரு உன் கவர்னர் போஸ்டிங் வேலை முடிஞ்சிருச்சு நீ தான் அலங்கத்தை கட்டிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்றான் இவன் கீழ்படிதில் உள்ள ஒரு தலைவனா என்ன செஞ்சுட்டான் திரும்ப போயிட்டான் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் கழித்து திரும்ப எருசலேமுக்கு நிகையமே என்ன செய்யப்படுகிறான் அனுப்பப்படுகிறான் அப்படி திரும்ப அனுப்பப்பட்ட போது வந்து பார்த்தா இவன் அதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டான் நல்ல நாடு நல்ல அரண்மனை நல்ல கோபுரங்கள்லாம் கட்டிட்டு போயிட்டான் ஆனால் வந்து பார்த்தா உள்ளே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன இல்லை சரியா இல்லை ஆராதனை முறைகள் என்ன செய்யல சரியா இல்லை இப்போ என்ன செஞ்சான் தெரியுமா அந்த முறைமைகளை திரும்ப சீர்படுத்தினான் அல்ல இல்லையா நல்ல நல்லா கவனிங்க ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால் ஜனங்களை அவன் என்ன செய்கிறான் சீர்படுத்துகிறான் ஆமேன் நீங்களும் மற்றவங்களை என்ன செய்ய முயற்சிக்கணும்னா சீர்படுத்தணும் மற்றவங்கள்ட சொல்லணும் அதனாலதான் பைபிளில் சொல்லிக்குது சிலர் கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதீங்க விட்டு விடாதீங்க நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை நீங்க காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக என்ன செய்யணுமா புத்தி சொல்லணும் இந்த கமாண்ட் வந்து பாஸ்டருக்குரியது இல்லை யாருக்குரியது விசுவாசிகள் நீங்களே என்ன செய்யணும் மற்றவங்கள்ட்ட புத்தி சொல்லணும் அப்போ அந்த காரியங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரா நம்மை இல்லையா இங்க சொல்றைய ஆலயத்திற்காகவும் ஆலயத்தின் முறைமைகளுக்காகவும் நான் கொண்ட எல்லா பக்தி வைராக்கியத்திற்காக என்னை நினைத்தருளும் ஆண்டவரை அமேன்

அவர் என்ன பண்ணாரா ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க ஜனங்களுக்கு போதித்தது மாத்திரமல்லாமல் ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்தாராம் அல்ல லோய்யா அவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஓய்வு நாளும் நம்முடைய பரிசுத்தமும் மிக முக்கியம் ஆமேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் தேவனுடைய நாள் ஒரு ஓய்வு நாள்னா என்ன அடையாளம் அப்படின்னா நான் சொல்லட்டுமா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அடையாளமே அதுதான் ஆமேன் உங்க சாதாரண சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ஊரில் வந்து ஐயா முதல் முதல்ல வரும்போது அரியலூருக்கு வந்து கொஞ்சம் பத்து மணிக்கு ஒம்போதரை பத்து மணிக்கு மேலே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நின்று கேட்டிருக்கிறார் இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தெருவில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க அவங்க சர்ச்சைக்கு போயிருப்பாங்கன்னு தெருவில் இருந்த யாரோ ஒருத்தர் சொன்னாராம் அப்போ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தனுடைய அடையாளம் ஆமாம் இல்லையோ சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா கத்தருடைய நாளில் அவங்க கத்தருடைய சமூகத்தில் தான் இருப்பாங்க வேற எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அவங்க வேறு எங்கேயும் நிற்க மாட்டாங்க அப்படின்றத என்ன செய்யணும் நமக்கு காண்பிக்கணும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு ஐயோ இப்போதை என்ன பண்ணுறது கஷ்டம் இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு மேரேஜுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துட்றேன் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக தாலி கட்ட மாட்டான் ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படி இல்லையா நீங்கள் போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு அங்கே எங்கேயாவது போய் ஆராதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் போகலாம் அதை விட்டுட்டு நான் ஆராதனைக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக போக முடியாது அப்படின்னா அன்றைக்கு நம்ம போகணுன்ற அவசியமே கிடையாது அலை லூவியா ஒரு நாள் கிட்டத்தட்ட பாம்பேல பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெயினுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் புக் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு விட்டுட்டா எனக்கு செவ்வாய் தான் ட்ரெயின் அப்படின்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ட்ரெயினு ஃபேண்டா அந்த மூணு மணி நேரம் நான் தேவ சமூகத்தில் அதுக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு முன்னாடி நான் இருக்க முடியும் ட்ரெயினுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு எங்கேயாவது ஒருத்தர சர்வீஸ் இருக்குது எட்டு மணிக்கு வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு போங்கன்னா நான் போகிறேன் எட்டு மணிக்கு ட்ரெயினில் இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா நைட் ட்ரெயினுக்கு எனக்கு புக் பண்ணி தந்தாங்க இல்லை நான் மட்டும் ஒரு பாசிட்டிவாக ஓகே எனக்கு ஏதாவது கொடுத்துருங்கப்பா நான் ஊர் பக்கம் போய் சேர்றேன் அப்படின்னு நான் வந்தேன் வச்சுக்கங்களேன் அவனை நினச்சிருப்பான் கண்டிப்பாக என்னடா பாசிட்டிவ் வேன் காலையில் எட்டு மணிக்கு ட்ரெயின் வைக்கிட்டுமான்னு கேட்டால் என்ன செய்கிறான் ஒருவேளை அவங்களுக்கு நினைக்கலனாலும் நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு என்னன்னா இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அலை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்துடைய நாள் மிக முக்கியமான ஒன்று கர்த்துடைய நாளில் நீங்க மகிமையா என்றதை யாரும் நினைக்கிறார் கர்த்தர் நினைக்கிறார் அலைலூயா நீங்க அப்படின்னு உங்களை கர்த்தர் நினைக்கணும் அப்படின்னா நீங்க பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும் அலையலூயா

நம்ம ஊர்ல இப்போ ஒரு பெரிய ஆலயம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆடு மாடுக்கு மேலே என்ன செய்யப்படுகிறது பலியிடப்படுகிறது ஆயிரம் ஆடு மாடுலாம் வெட்டப்படும் பலியிடப்படும் ஆயிரம் ஆட்டின் தகனிக்கணும்னா எவ்வளவு விறகு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு சிறு ஒரு சிலர் கணக்கு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு டன்லேருந்து பத்து டன் விறகு வரைக்கும் என்ன செய்யுமா இஸ்ரேல் தேசத்து ஆலயத்துக்கு தேவைப்படுமா இப்போ பத்து டன் விறகு எரிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த பத்து டன் விறகையும் ஆசாரின்னு லேவின்னு போய் என்ன செய்ய முடியாது வெட்டிட்டு வர முடியாது அதனால் தேவ ஆலயத்தில் ஜனங்களுக்கு இவன் ஆலோசனை சொன்னானா ஒரு புது காணிக்கை என்ன காணிக்கைன்னா விறகு காணிக்கை என்ன காணிக்கை நீங்கள் தேவாலயத்துக்கு என்ன கொடுக்கலாம் விறக காணிக்கையாக கொடுக்கலாம் அல்ல இலவியா நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு காணிக்கை அரிசி காணிக்கை இப்படி நிறைய வாங்குகிறோம் சாப்பாட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க இப்படி ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ் அது மாத்தமல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலன்களை தசோபாகத்தை குறித்து ஜனங்களுக்கு போதனை பண்ணி இதை என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தானா அவன் சொல்லிட்டு சொல்கிறான் இதற்காக என்னை என்ன செய்யும் நினைத்தருளும் ஆமேன் ஐயா ஆலோசனை சொன்னாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அதுக்குரிய காணிகைகளை நம்ம செலுத்தும் போது கத்தர் எவ்வளோ ஆசிர்வார் அதாவது ஒரு பிளான் பண்ணதுக்கே இவனுக்கு என்ன வேணுமா சொல்லுங்க நான் பிளான் பண்ணல ஆண்டவரை எனக்கு என்ன வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறான் ஆண்டோட உரிமையா கேட்குறான் இதற்காக என்ன என்ன செய்யும் நினைத்தொருளும் அப்போ தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக ஜனங்களுக்காக எதை செஞ்சாலும் அதற்குரிய பலன் உங்க மேல கண்டிப்பா வரப்போகுது ஆமாம்னு சொல்லுங்க பாபம் நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணாலும் சரி ஒரு செங்கல் வாங்கி கொடுத்து கட்டுங்கன்னு சொன்னாலும் சரி ஒரு இடம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி யாருக்கு என்ன செஞ்சாலும் சரி சில இடத்துல நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் மைக் வாங்கி கொடுத்துருப்போம் ஏதாவது சாதாரண சிம்பிளாக நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க கத்தர் அதற்குரிய பலனை கட்டளை எடுக்கிறார் அலை இலயா அலையலூயா அகசின் ஜவகுமார் என்ன தான் சொல்லுவார் நல்லா வாங்கி நீ அதில் ஓப்பாயம்னு போட்டோம் பேர கொட்டை இடத்துல நினஞ்சிடுவேன் ஒரு சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்லிக்கிட்டு இருந்தார் டியூப் லைட்ல நீ என்ன உபயோனம் போட்டிருவேன் ஓபயம் இந்த ஊழ் பூமியோட என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓ வலது கை செய்யறது எங்கே தெரியக்கூடாது இடது கைக்கு தெரியக்கூடாது அலுவயா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால நம்முடைய நாம் செய்கிறத யாருமே பார்க்கலனாலும் நாம் செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார் அலையலோயா கர்த்தர் நம்மை நினைத்து ஆசிர்வதிக்கிற தேவன் அமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இப்போ இந்த மாசம் முழுசா நீங்க என்ன ஜபிக்க போறீங்கன்னா எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலோன்னு பண்ண போறீங்க அமேன் ஆண்டவர் நினைச்சா என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹோல் பைபிளில் கர்த்தர் நம்ம நினைக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது அலையிலுயா அதெல்லாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் இந்த நாலு ரூல்ஸ் வந்து பேசிக் ரூல்ஸ் இதை மறந்துடாதீங்க இந்த புஸ்தகத்தை குறித்து நம்ம தீர்க்கமாய் தெளிவாய் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம் அலையிலுவையா அதனால் ஒவ்வொரு முறை நீங்கள் வரும்போதும் இந்த வார்த்தைகளுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தவர்கள் மேலே வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் முழங்கால் படிக்கலாமா இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக நம்மை ஆண்டவருடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக என ஆண்டவரே ஒரு மனிதன் உங்களை நினைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு உறவு வேண்டும் ரிலேஷன்ஷிப் த வெரி ஃபஸ்ட் கண்டிஷன் ஆஃப் remembrance உங்களை நினைக்க ஒரு மனிதன் உங்களுக்கு உங்களை ஒரு மனுஷன் நினைக்கணும்னா ஒரு உறவு தேவை ரெண்டாவது ஒரு மனுஷன் நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது நம்ம அவனுக்காக செஞ்சிருக்கணும் த டோக்கன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அந்த காரியம் தான் நாலு காரியம் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவர் என்னென்னலாம் ஜனங்களுக்காக செய்த காரியம் ஆலயத்துக்காக செய்த காரியம் ஓய்வு நாளுக்காக செய்த காரியம் காணிக்கைக்காக செய்த காரியம் இந்த நான்கு காரியங்களையும் கர்த்த நினைக்கிறார் ஆமேன் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் ஜனத்துக்காக ஆலயத்துக்காக ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே கடைசியாக காணிக்கைக்காக நான் உமக்குடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் என்னை நினைத்தருளோன்னு நீங்கள் சோம் பண்ணுங்கள் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நினைத்துருளுவார் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டூர் சமூகத்தில் கேட்போமா எஸ்ப்பா என்னை நினைச்சருளுங்க எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் கேளுங்கள் எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினை என்னை நினைத்தரலும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்துருளும் ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்துருளும் தகப்பனை பிதாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் இந்த மாலை வேளையில் அன்பான நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் நினைத்தருளுவீராக அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக அவருடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்டவரே அவருடைய வியாபாரத்தில் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் நீங்கள் கூட இருங்க அவருடைய அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக நான் செபிக்க

പ്രശ്നം നമ്മുടെ பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் இருந்து நடத்தட்டும் அந்த பக்கத்தில் ஆயிரம் வலதுல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னீங்களே தேவையில்லாத வியாதிகள் வரக்கூடாது தேவையில்லாத பொருட்செலவுகள் வரக்கூடாது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் கெடக்கூடாது தேவையில்லாத சண்டைகள் வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஆண்டவரே மன உளைச்சல்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது நிபல் உடைய பிள்ளைகள் கேட்கக்கூடாது யாரும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விரல் நீட்டி பேசாதபடிக்கு கத்தரும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் அருளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்னீங்களே எங்க பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுச நீங்க கட்டளையிடுங்க எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை எங்க முதியோரை நீங்க ஆசீர்வதிங்க எங்க வாலிபரை நீங்க ஆசீர்வதிங்க பரிசுத்தத்துல நீங்க நடத்துங்க ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த நகரமாய் உமக்கு முன்பாய் நிற்கத்தக்கதாய் கத்தரைகளை ஆசீர்வதிக்கும் நான் நினைச்சபிக்கிறேன் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும் படிப்பை ஆசீர்வதியம் இந்த செகண்ட் டேர்ம்ல எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வச்சு உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அன்பு உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே